எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான தோசை ரெசிபி. ஹெல்தியானது, ரொம்ப சூப்பராக டேஸ்டானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல், மனச்சிக்கல்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து பல பிரச்சனை வரும். உடல் சோர்வு, தலைவலி, வேலையில் எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமை, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து என்னத்தையோ ஒரு மாத்திரையை கொடுத்து போட சொல்லிடுவாங்க. அவங்க டெய்லி அதையே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா, அந்த மாத்திரை இல்லைன்னா அவங்களால மலம் கழிப்பதே கடினங்கிற நிலைமை காலாயிடும். இதனால் மூலவியாதி, ஆசனவாய் கடுப்பு இந்த மாதிரி எல்லாமும் வர ஆரம்பிச்சிடும். இதனால் சைட் எஃபெக்ட்ஸும் நிறையா வரும். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால குடலில் புண்களும் வர ஆரம்பிக்கும். இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம இயற்கையாக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த துத்தி கீரைங்க. இந்த துத்தி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரோட் சைடில், வயல்வெளிகளில், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துத்தி கீரை நிறைய கிடைக்கும். இந்த துத்திக்கீரையை வச்சு நான் இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி பண்ண காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கைப்பிடி துத்திக்கீரையை வந்து நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தோசை மாவு, அவ்வளோதாங்க. இது ரெண்டே பொருள் வச்சு தான் நம்ம ஈஸியாக நம்மளுடைய மலச்சிக்கல், மூலம் பிரச்சனை, ஆசனவாய் கடுப்பு, வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி கீரையை நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் இந்த கீரையை மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 10 தோசை வர்ற அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. எந்த இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணல. இதை ரெண்டு வச்சு தான், தோசை மாவு, துத்திக்கீரை, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றுல உள்ள புழு பூச்சிகளை கூட இதை வெளியில் கொண்டு வந்துடும். மலம் வழியாக எல்லாமே வெளிவந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு, வழக்கமாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். தோசை கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். முடக்கத்தான் கீரை தோசை மாதிரி தான் இதுவும் இருக்கும். சூடாக இருக்கும்போதே இதை சாப்பிட்டுணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எந்த தோசைக்குமே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை வெந்துட்டுருக்கு. தோசை பாருங்கள், கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும், ஆறிட்டால் கொஞ்சம் வளர்ந்தான் போகும். நான் திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 10 தோசை கூட சாப்பிடுவீங்க. இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்ம துத்திக்கீரை தோசை ரெடி ஆயாச்சு. எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. சாப்பிட்டா விடவே மாட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.